அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இளைப்பாறுதல் தரும் தேவன் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே இளைப்பாறுதலை அனுப்ப நான் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வதினாலே உங்கள் ஆத்மா இளைப்பாறுவதாக. தேவனுடைய வார்த்தைகள் அமர்ந்த தண்ணீரை போல அது நம் அண்டையில் ஓடி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். உங்கள் ஆத்தும நேசர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஜபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இடைப்படுவார். அவர் வானம் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே பாத்திரராய் நட என்ற தலைப்பின் கீழாக சில வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமத்துக்கு மகிமை நம்மால் வரும்படி ஆண்டவர் நம்மை இன்னமும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. முதலாவதாக எபேசியரின் புஸ்தகம் 4:1 நாம் படிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த உன்னத அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வருகிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை வழி நடத்தி செல்வார். எனவே அக்கினியில் நடக்கும்போது நாம் வேகாதிருப்போம். அக்கினி ஜுவாலை நம் பேரில் பற்றாது. தண்ணீரை கடக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆறுகளை கடக்கும்போதும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பேரிலே ஒரு அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சமாதானத்துக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எனவே நீங்கள் சமாதானத்தை விதைத்து கொண்டே இருங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் பரிசுத்தமாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அசுத்தத்திற்கு நாம் நீங்களாகி நாம் பரிசுத்தத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். எனவே பரிசுத்த பிள்ளைகளாய் நாம் வாழுவோம். அப்படி நாம் வாழும்போது தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பாவமே நம்முடைய சஞ்சலத்துக்கு காரணமாயிருக்கிறது. பாவமே நம்முடைய துன்பத்துக்கு காரணமாயிருக்கிறது. பாவமே நம்முடைய வேதனைகளுக்கு காரணமாயிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. எனவே தேவனுக்கு நாம் பயப்படுவதினாலே பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன். தேவனுக்கு நம்மை நாம் அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவனாயிருக்கிறது. கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதுதான் மேலான வாக்குத்தத்தம். எனவே நம்முடைய வாழ்க்கை குறுகினது. 70 பலத்தின் மிகுதியால் 80 ஆனாலும் அதன் மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமும் தான். ஆனால் கர்த்தரோடு வாழ்கின்ற வாழ்க்கை அது நித்திய ஜீவன், அது நித்திய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் அவரை துதித்து கொண்டே இருப்போம். அந்த வாழ்க்கையிலே நாம் அவர் அருகே இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். மறுமையிலே நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவாராக. அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் அல்லவா? எனவே அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்.
மற்றவர்களைப் போல நாம் நடக்க முடியாது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானமுள்ளவர்களைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். தேவன் அழைத்த அழைப்பும் கொடுத்த வரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் உன்னை அழைத்திருப்பாரானால் தேவன் இறுதி வரை உன்னை நடத்துவார். தேவனுடைய அழைப்பு உங்கள் பேரிலே இருக்குமானால் உங்களை எந்த மனிதனும் மேற்கொள்ள முடியாது. எனவே அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். கர்த்தர் உங்களை கொண்டு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய கரத்திலே நாம் அடங்கி இருப்போம். கர்த்தருடைய கரத்திலே துரும்பாயிருந்தாலும் அது பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் அழைப்பு என்ன? உங்களை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால் நீங்கள் அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் தப்பித்து போக நினைக்க வேண்டாம். அழைப்பு மாறி வேலைகளை செய்ய வேண்டாம். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். தகுதியாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக எபேசியரின் புஸ்தகம் 5:2 நாம் படிக்க கேட்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பு இன்னதென்று நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். நாம் பாவிகளாயிருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். இப்பொழுது நாம் நீதிமான்களாக நல்லவர்களாக வாழ்வோமானால் நம்மிலே ஆண்டவர் அன்பு கூறுவது எத்தனை அதிகம். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்த தேவன் இந்த உலகத்தில் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். உங்களை சூழ இருப்பவர்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். மற்ற மனிதர்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். உன்னுடைய உடன் சகோதரனிடத்திலே அன்பாய் நடந்து கொள். அன்பிலே நடந்து செல்வோமானால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்பது ஆவியின் கனியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே 1 Corinthians 13 அன்பை குறித்ததான காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை, பயம் இல்லை. அன்பு தன்னையே புகழ்ந்து கொண்டிருக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம் பேரிலே அன்பு வைத்தார். எனவே நாம் மனிதர்கள் பேரிலே அன்பு வைப்போம். மனிதர்களை நாம் நேசிப்போம். இது கடைசி காலம். மனிதர்கள் மிருகங்களைப் போல் நடந்து கொள்கிறார்கள். மனிதர்கள் இரக்கமற்றவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். மனிதர்கள் சக மனிதர்களை மேற்கொள்கிறார்கள் அல்லது அவர்களை சுரண்டி விடுகிறார்கள். ஆனால் அன்புடையவர்கள் தங்களுடையவைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் அன்பாய் நடந்து கொண்டால் அதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே இயேசு முற்றுமுடிய அன்பு வைத்தார். அவர் நேசித்த பிள்ளைகளிடத்திலே முற்றுமுடிய அவர் அன்பு வைக்கிறார். அதே போல நாமும் அன்புள்ளவர்களாக இருப்போம். அன்பு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அன்பை கொண்டு நாம் எதையும் சாதிக்க முடியும். எனவே நாம் அறவழியிலே செல்ல வேண்டும். அன்பு வழியிலே நாம் செல்ல வேண்டும். அன்பினால் பிள்ளைகளை நடத்த வேண்டும். அன்பினால் பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டும். எனவே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் அறிய முடியாததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் அன்பிலே வேர் கொண்டவர்களாய் அதிலே வளருங்கள் என்று வேதம் சொல்கிறபடினாலே அன்பாகிய சுவாபத்தை தரித்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆண்டவர் உங்கள் ஜபங்களை கேட்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக பிலிப்பியரின் புஸ்தகம் 1:27 நாம் படிக்க கேட்போம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும்
நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் உள்ளதான சபைக்கு சொல்லுகிறார். சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கே கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் வாழ்கின்றோம். எனவே நற்செய்தி என்ன சொல்லுகிறது? இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கொலை உண்டார். இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நற்செய்திக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார். கிறிஸ்தவனாய் வாழ்வதினாலே உனக்கு உபத்திரவம் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதினாலே உனக்கு உபத்திரவம் இருக்கலாம். ஆனால் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நற்செய்திக்கு பாத்திரராக, சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். நற்செய்தி என்னவென்றால், தேவன் அவர் நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக மரித்தார். தேவகுமாரன் நமக்கு பதிலாக மரித்தார். இயேசு ஆக்கினை அடைந்தபடினாலே, இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே உனக்கு ரெண்டாம் மரணம் இல்லை, பாவத்தின் தண்டனை இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீ விண்ணப்பம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீ ஜபிக்கும் போது அவர் வழியாக தேவன் உனக்கு செவி கொடுத்து அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறார். உன் அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தருடைய கழுவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்திக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அவருடைய நற்செய்தி இந்த உலகத்தை புதுமையாக்குகிறது. அவருடைய நற்செய்தி இந்த உலகத்தினிலே இருக்கிற மூட நம்பிக்கைகளை எடுத்து போடுகிறது. அவருடைய நற்செய்தி பாவ விமோசனத்தை நமக்கு சொல்கிறது. அவருடைய நற்செய்தி நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். எனவே இயேசுவின் காயத்தழும்புகளினாலே நாம் சுகமடைகிறோம். எனக்கான பாவத்துக்கான தண்டனை மாத்திரமல்ல, சாபத்துக்கான தண்டனை மாத்திரமல்ல, எனக்கு வரும் நோய்களுக்கான தண்டனையையும் இயேசு சிலுவையிலே அனுபவித்தார். அவருடைய காயத்தழும்புகளை நோக்கி பாருங்கள். அவர் மூன்று ஆணிகளில் தொங்கினார். அவர் ஐந்து காயம் பட்டார். அந்த கோர சிலுவையின் காட்சியை நீ நினைக்கும் போது இனி பாவம் செய்யாதிருப்பாயாக. மாத்திரமல்ல, சிலுவையில் இயேசு சம்பாதித்த அந்த சுகத்தை நீ விசுவாசித்து நம்பி அதை எடுத்துக்கொள், சுதந்தரித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக கொலோசியரின் புஸ்தகம் 1:10 நாம் படிக்க கேட்போம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமே. கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். சகலவித நற்கனிகளை நாம் தர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நற்கிரியைகளை செய்யதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். சமுதாயத்தில் ஏற்படும் பேரழிவுகள், இயற்கை பேரழிவுகள், சமுதாயத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே சேவை செய்யவே கர்த்தரை அழைத்திருக்கிறார். சக மனிதர்களுக்கு உதவி செய்ய, சக மனிதர்களுடைய இன்னலிலே அவர்களுக்காக நீ ஜெபிக்க கர்த்தரை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் எகிப்து என்ற நாட்டிலிருந்து அவர்கள் கானானை நோக்கி கடந்து வந்தார்கள். அந்த 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவருக்கு பிரியமாய் நடந்த காலேப்பை பற்றியும் யோசுவாவை பற்றியும் வேதம் நமக்கு சொல்கிறது. எனவே முறுமுறுப்பு கர்த்தருக்கு பிரியமில்லை, அவிசுவாசம் கர்த்தருக்கு பிரியமில்லை.
போதும் என்ற மனம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் நம்மை அருமையாய் போஷிப்பார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆண்டவரே நம்முடைய பாதுகாவல் கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு வழி நடக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு அஞ்சுதல் பயப்படுதல் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிரித்தது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உமக்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல நாமும் ஜெபித்து பழகி கொள்வோம். கர்த்தர் நல்லவர். எனவே அவருக்கு பிரியமுண்டாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான தாசனாக தாவீது காணப்பட்டார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அவருக்கு பிரியமுண்டாக தானியேல் நடந்து கொண்டார். இரவும் பகலும் ஜெபிக்கிற மனிதனாய் நீ இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தார். அவருடைய ஜபத்துக்கு உடனடியாக பதிலை ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் சாத்தான் தடை செய்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தூதன் வந்து சொல்லும்போது சொன்னான், பிரியமான புருஷனாகிய தானியலே, நீ ஜபிக்க தொடங்கின போதே உனக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் வரும் வழியிலே சாத்தான் தடை பண்ணினான் என்று தூதன் சொல்கிறான். உங்கள் ஜபங்கள் கேட்கப்படுகிறது அருமையானவர்களே. உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு பதிலை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜபத்திலே சோர்ந்து போகாதிருங்கள். நம்பிக்கையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம் கர்த்தருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஜெபியுங்கள். இந்த உலகத்திற்காக ஜெபியுங்கள். நம்முடைய தேசத்திற்காக ஜெபியுங்கள். இந்த உலகத்தின் சீரழிவுகளுக்காக ஜெபியுங்கள். மனிதர்கள் மத்தியில் இருக்கிறதான பொல்லாப்புகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தருவார். கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் பட்டணத்துக்கு சேமத்தை தருவார். கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் நண்பர்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜபம் ஜீவன், ஜபம் ஜெயம். செம்மையானவருடைய ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது அருமையானவர்களே. எனவே கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது. அன்றியும் தானம் தர்மம் செய்வது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மாத்திரமல்ல ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலவீனர்களை தாங்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய உதாரத்துவ குணத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த பொருட்களிலிருந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளிலிருந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த பணம் உணவிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். தான தர்மம் செய்ய வேண்டும். பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தான தர்ம பலிகளின் பேரிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். எனவே உன்னை சுற்றி ஏழைகள் இருப்பதும், உன்னை சுற்றி தேவை உள்ளவர்கள் இருப்பதும், இயலாமை உள்ளவர்கள் இருப்பதும் ஆண்டவர் உன்னை சோதிப்பதற்காக வைத்திருக்கிறார். உங்கள் சுபாவம் வெளிப்படுகிறது அல்லவா? ஏழைகள் வந்து கேட்கும்போது, முதியவர்கள், ஊனமற்றவர்கள், இயலாமை உள்ளவர்கள் வந்து உங்களிடத்துல உதவி கேட்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். உங்களுக்கு உள்ளதிலிருந்து அவர்களுக்கு எடுத்து கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக கொலோசியர் 2:6 நாம் படிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவருக்குள் வேர் கொள்ளுங்கள். அவர் மேல் கட்டப்படுங்கள். அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவை அல்லாமல் ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து மன்னிக்கிறவர், கிறிஸ்து சுகமளிக்கிறவர், கிறிஸ்து சத்தியத்தை போதிக்கிறவர், கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். இதன் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளையே, நீ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்தார். கிறிஸ்து சுகமளித்தார். கிறிஸ்து சத்தியத்தை போதித்தார். சத்தியத்தை நீ போதிக்கிறாயா?
சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜபத்தினாலே மற்றவர்களை நீங்கள் சுகமாக்குறீர்களா? மற்றவருடைய தேவைகளிலே நீங்கள் ஆறுதல் சொல்கிறவர்களா இருக்கிறீர்களா? இதோ தேவன் ஆவியாக இருக்கிறார். சத்தியத்தை போதியுங்கள், சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து பாடுபட்டார். எனவே கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுங்கள், கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரையும் ஆசீர்வதியுங்கள், விடுதலை செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு தருகின்ற வல்லமையினாலே, தேவன் உங்களுக்கு தருகின்ற கிருபையினாலே எல்லோரையும் விடுதலை செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள், மற்றவர்களுக்காக பாடுபடுங்கள். உங்களையே மற்றவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுங்கள். கிறிஸ்து இப்படிதான் தன்னுடைய சபையை சம்பாதித்தார். கிறிஸ்து இப்படிதான் ஜனங்களை நேசித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வரும் நாட்களிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். வரும் நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுங்கள். வேறொரு அஸ்திபாரம் இல்லை, கிறிஸ்துவே அஸ்திபாரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பேரிலே மாளிகையாய் நாம் கட்டப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? எனவே தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். தேவனுடைய வார்த்தை அல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல தைரியமுள்ளவர்களாக இருங்கள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை வளமாகட்டும். ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு கூட நாம் பிரயாணம் செய்வோம். கிறிஸ்துவோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு வருகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். எனவே கிறிஸ்துவோடு நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் நாம் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம். எனவே இந்த நாட்களின் உபத்திரவங்களை குறித்து பயப்படாதிருங்கள். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. மேலும் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2:11 நாம் படிக்க கேட்போம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. ஆமென். ஆசீர்வாதத்துக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மகிமைக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எனவே நீங்கள் பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜாக்கிரதையாய் நடக்கும்போது, ஆண்டவருக்கு பாத்திரமாய் நீங்கள் நடக்கும்போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் பேரிலே பொழிந்தருளுவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்தார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். மொர்தகாயை கர்த்தர் உயர்த்தினார். எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார். உன்னை உயர்த்த மாட்டாரா? அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள். கர்த்தர் மகிமைப்படுத்த உன்னை அழைத்திருக்கிறார். அதற்கு பாத்திரமாய் நீ நடந்து கொள். கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை புகழடைய செய்ய போகிறார். உனக்கான நாட்கள் நெருங்கி வருகிறது. கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். அவரை சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார். எனவே மனுஷன் அல்ல உன்னை உயர்த்துவது, மனுஷன் அல்ல உன்னை கனப்படுத்துவது, கர்த்தரே உன்னை கனப்படுத்துகிறார். கர்த்தரே உன்னை உயர்த்துகிறார். கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அவருக்கு பாத்திரமாய் நீ நடந்து கொள் என்று கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஆலோசனை சொல்கிறார். எனவே நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் அநேக இடங்களுக்கு உங்களை கொண்டு சென்று சாட்சியாக நிறுத்தப் போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக பண்ணுவாராக.
கர்த்தர் உங்கள் பேரிலே கிருபையாயிருப்பார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் பேரிலே கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை காப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள, அன்பிலே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைத்த தேவன், மகிமைப்படுத்தும்படி அழைத்த தேவன், நாங்கள் உமக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும்போது, அழைப்பிலே நாங்கள் ஆண்டவரே அதற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்போது, தகுதியாய் நடந்து கொள்ளும்போது, தேவன் அழைத்த அழைப்பும் கொடுத்த வரங்களும் மாறாதவைகள். தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உடைய சமூகம் இவர்களை நிரப்புவதாக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஜபத்தினாவினால் நிரப்புவீராக. கர்த்தர் இந்த நாட்களின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை விடுதலைக்குள் நடத்தும். கர்த்தர் நல்ல சுகத்தை கட்டளையிடும். சுவிசேஷத்துக்கு பாத்திரராக, நற்செய்திக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கிறிஸ்து எங்களுக்காய் பாடுபட்டீர். நாங்கள் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எங்களுக்கு தெரிவிப்படுத்த மறவாதீர்கள். உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள் நீங்கவும் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளவும். ஜப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் டாக்டர் கிருபாலிமானுவேல், இலக்கம் 3-351 மருதம் நகர், விளவல், திருவாரூர். அலைபேசி 9442339087, தொலைபேசி 0436-226-635, இமெயில் rehoboth@gmail.com. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: பிரதி ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8:30 இரண்டாவது ஆராதனை காலை 10:30 நடைபெறும். பிரதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 10 உபவாச கூட்டங்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு வாருங்கள், இயேசு நன்மைகளை செய்கிறார்.